வணக்கம் நண்பர்களே. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்று உங்களை நான் சந்திக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது வந்து விஷக்கடி, அதாவது மேய்ச்சல் நிலங்களில் ஆடு மேய்ச்சிக்கிறதுக்கில் வந்து, அல்லது புற்களுடன் சேர்ந்து பூச்சிகள், பூச்சிக்கூடுகள் அல்லது உணவு ஒவ்வாமை ஆடு மேய்ச்சல் மேய்ஞ்சு கொண்டு இருக்கையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள். ரெண்டாவது வந்து விஷக்கடி, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை ஏற்படையிலும் வந்து அந்த ஆடுகள் வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல், உற்சாகம் இல்லாமல் அப்படியே நிற்கும். சமயங்களில் வகுறு ஊதவும் செய்யும். அந்த மாதிரி என்னுடைய ஆடு வந்து ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து வயிறு நல்லா மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் இப்படி பார்க்குறேன் மேய்ஞ்சிக்கிறதுக்கு, 10 நிமிஷம் இன்னும் பார்க்கையில் வந்து மேயாமடி வந்து நிற்கிது. நானும் ஒரு அரை மணி நேரமாக கண்காணித்து பார்க்கல, சுத்தமாகவே மேயலை. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வயிறு ஊத ஆரம்பிச்சிருச்சு. உடனே பக்கத்தில் வந்து ஒரு பெட்டி கடை, தெரு ஓரத்தில் நின்றதுனால ஒரு பெட்டி கடையில் போய் 5 ரூபாய்க்கு மிளகும் வித்தலையும் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் ஒரு வீட்டில் உப்பு வாங்கி அரைச்சி கண்ணில் காதில் மூக்கில் புளிஞ்சு விட்டுட்டேன். புளிஞ்சு விட்ட ஒரு 10 நிமிடத்துலேயே வந்து அந்த செலுத்துக்கிட்டு புகஞ்சிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, அந்த வயிறு ஊத்தமும் வயிறு அதிகமாக ஊதி போய் இருந்துச்சு. அந்த ஊத்தமும் குறைஞ்சிருச்சு, படிப்படியாக மேய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மண்ணின் வெந்தன், மலையின் வெந்தன், கடலின் வெந்தன் சொல்லக்கூடிய அந்த வெத்திலை மிளகு உப்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. மூவேந்திரர்கள் என்று அதை சித்தர்கள் அழைப்பார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அந்த வெற்றிலை மிளகு உப்புக்கு. 10 மிளகு இருந்தாலும் பகையின் வீட்டில் உண்ணலாம் அப்படின்னு ஒரு பழமொழி கூட உண்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வெற்றிலை மிளகு உப்புக்கு வந்து அவ்வளோ ஒரு அபரிமிதமான ஒரு சக்திகள் இருக்குது. நண்பர்கள், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படையில் வந்து இந்த வெற்றிலை மிளகு உப்புகளை பயன்படுத்தி நமது கால்நடைகளை பாதுகாப்பாக மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு ஒரு சின்ன ஒரு கருத்து, ஒரு நண்பர் வந்து விளைநிலங்களில் வந்து எள்ளு போர் வயல்கள் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த எள்ளுக்காய் உதறிக்கிட்டு இருக்கையில் வந்து ஒரு நட்டுவக்காளி, அதாவது பெரிய வகை தேல்னு சொல்லுவோம் இல்லையா, நட்டுவக்காளி கருப்பாக இருக்கும், அது கடிச்சிருச்சு. அப்போ வந்து அவர் ஒரு ஒரு வயல் தூரத்தில் வந்து ரொம்ப வேகமாக ஒரு விரலை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்தார். என்னண்ணே அப்படின்னு கேட்கல வந்து, அண்ணே நட்டுவக்காளி கடிச்சிருச்சுன்னு சொன்னார். அப்போ நான் எப்போவுமே கைவசம் மிளகு வச்சுருப்பேன். அப்போ அந்த ஒரு 10 மிளகு எடுத்து கொடுத்து பக்கத்தில் ஒரு மோட்டார் கூட்டாக போர் சுட்டு, அங்கே எப்போவுமே வந்து உப்பு இருக்கும். அப்போ பக்கத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் இருந்தாங்க, அவங்கள்ட்ட யார்ட்டாச்சும் வெத்தலை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி உப்பும் எடுத்துக்கிட்டார், வெத்தலையும் வாங்கிக்கிட்டார். நான் கொடுத்த மிளகையும் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு இப்போ உடனே அந்த விளைநிலத்துடைய உரிமையாளர் வந்து அவரை மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிட்டார். அடுத்து ஒரு மணி நேரத்தில் திரும்பி வர்றாரு அந்த நண்பர் வந்து, திரும்பி வர்றாரு, சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. ஒன்றும் இல்லைன்னு எனக்கு சரியாக போச்சுனே அப்படின்ட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே ஏதோ ஒரு ஊசி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் விளக்கம் வர்ற கேட்கல, சிரிச்சுட்டே வர்றாரு, ஒன்றும் இல்லை சரியாக போச்சு, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடும் அப்படின்னு மட்டும் விளக்கம் கொடுத்தாரு. அந்தளவுக்கு அந்த ஒரு வெற்றிலை மிளகு உப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. சில நண்பர்கள்லாம் வந்து தேனி, திண்டுக்கல், அந்த மலை மாவட்டங்கள், மலை பிரதேசங்களில் வந்து போகையில் வந்து காலையில் ஆடு களைச்சி போயிட்டாங்கன்னு சொன்னால் மறுபடியும் 6 மணிக்கு தான் வர முடியும். அந்த இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு பிரச்சனைகள் ஆடுகளுக்கு ஏற்பட்டாலும் நம்ம வந்து உடனே தொடர்பு கொண்டாலும் அந்த இடத்த இலக்கை நோக்கி நம்ம வந்து சென்றடைவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக நம்ம தினசரி போகிற கூட ஒரு 10 மிளகு அல்லது ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 4 வெத்தலைகள், கொஞ்சம் உப்பு கூட கை வசம் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த மருந்து. தலை சிறந்த உலக புகழ்பெற்ற மூலிகை மருத்துவ நிபுணர்கள் வந்து நான் அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். நிறைய என்னுடைய அனுபவத்தில் வந்து இந்த முறையில் வந்து நான் வெற்றி கண்டிருக்கேன் என்னுடைய கால்நடைகளுக்கு. நண்பர்களும் இதை செஞ்சு பாருங்கள், பக்கத்தில் உள்ள நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கி 2023 நவம்பர் 21 இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு சிறந்த மருத்துவ ஒவ்வொரு மூலிகை மருத்துவ நிபுணர்கள் நம்மள்ட இந்த மருத்துவத்தை சொன்னாலும் இந்த மருத்துவத்தை நம்ம செஞ்சு பார்த்துட்டு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி 4 பேருக்கு அந்த பகிர்ந்துக்கிறதுலாம் அந்த மருத்துவத்துடைய வெற்றியே இருக்குது. அந்த மாதிரி என்னால் இயன்ற அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு என்னுடைய மருத்துவம் சொல்ல விட, முற்காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் நம்மள்ட விட்டு சென்ற மருத்துவம், கூறி விட்டு சென்ற மருத்துவத்தை மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மூலமாக நான் அறிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். நான் செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய அனுபவத்தில் வெற்றி கண்டதுக்கு பிறகு என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். நண்பர்கள், நீங்களும் உங்களுக்கு அவசியம் ஏற்படல இந்த மருத்துவத்தை செஞ்சு பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், எல்லாரையும் செய்ய சொல்லுங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முதலுதவி மருத்துவம், விஷக்கடிக்கும் சரி நல்ல ஒரு முதலுதவி மருத்துவம். நம்ம கண்டிப்பாக ஒரு 1 மணி 2 மணி
இப்போ அந்த மணியை போல் ஒரு பிரச்சனை ஆட்டுக்கு ஏற்படுச்சுன்னா நம்ம சாயங்காலம் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் மருத்துவத்தை மேற்கொள்ள முடியும். மருந்துகளோ ஒரு மருத்துவரையோ அணுக முடியும், காட்டில் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த வெத்திலை மிளகு உப்பு அப்படிங்கிற வந்து நம்ம கைவசம் வச்சுக்கலாம், அல்லது பக்கத்துலேயே ஒரு வீடுகள் நண்பர்கள் எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு ஆடு மேய்க்கிறோ கண்டிப்பாக இந்த மலைப்பிரசை தவிர மற்ற கிராமப்புறங்களை சந்திப்போம். அப்படிங்கல நம்ம அந்த வெத்திலை மிளகு உப்பு எளிமையாக நம்ம கைவசம் பெற்றுக்கொண்டு அந்த வைத்தியத்தை செய்ய முடியும். அந்த மாதிரி நம்ம இந்த மழைக்காலங்களில் மிகவும் எச்சரிக்கையோடு இந்த பொருட்களை நம்ம கைவசம் வைத்துக்கொண்டு இந்த மருத்துவமுறை மேற்கொண்டால் நம்ம பாதுகாப்பாகவும் நம்ம கால்நடையை நாமும் பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.